வணக்கம். ராஜயோகம் ஸ்ரீ ராஜேஸ்வரி. எல்லாம் வல்ல சதாசிவமூர்த்தி மகமணி தாயாரோட பெருங்கருணையினாலே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, விகாரி வருடத்திற்கான ஆண்டு பலன். காலபுருஷ சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம்மராசி ஐந்தாவது ராசி. ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மிக முக்கிய ஸ்தானம், பூர்வ புண்ணியத்தை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பித்திருக்களுடைய வழியில் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். புத்திஸ்தானம், அதாவது ஒரு மனிதனுடைய அறிவு எவ்வளவு நுட்பமான அறிவோடு அந்த மனிதன் செயல்படுறான் அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய இடமே ஐந்தாம் இடம் தான். உபகார ஸ்தானம், பிறர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஸ்தானம். இந்த நல்ல அமைப்பை வந்து உங்கள் ராசியாக பெற்றிருக்கிற நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனையும் அளவுக்கு அதிகமாக உதவக்கூடிய மனப்பான்மையும் உடையவராக தான் இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு சிறு உதவின்னு ஒருத்தர் வந்து கேட்டாலுமே உங்கள் வேலையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தாராள மனப்பக்குவம் எப்பவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த விகாரி ஆண்டுக்கான பலன், அதாவது மகம் பூரம் உத்திரம், இந்த நட்சத்திரத்தில் உத்திரம் முதல் பாதம் இவங்களுக்கு மட்டுமே சிம்மராசி. இந்த சிம்மராசிக்கு இந்த ஆண்டு துவக்கமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமான பலாபலன்களை கொடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா விளம்பி வருடத்தில் உங்களுக்கு நான்காம் இடத்துல குரு இருந்ததுனால நான்கிலே குரு வந்தால் நலமெல்லாம் பறிபோகும். அந்த விளம்பி வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. எவ்வளவோ வருமானம் வந்தாலும் அவ்வளவும் செலவாகி சேமிப்பு அப்படிங்கிறதே ஒரு இல்லாத மனநிலையில் இருந்த உங்களுக்கு உங்களுடைய மனச்சோர்வை சங்கடங்களை தீர்க்கக்கூடிய அளவில் மிக அற்புதமான அமைப்பில் தான் இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குரு புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு புண்ணிய ஸ்தானத்திலேயே ஆட்சி பலமாக இருக்கிறாரு. இந்த ஆண்டு துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல மேஷத்தில் உச்சமாக இருக்க ஆண்டு துவங்கியிருக்கு. ரொம்ப அமோகமான நல்ல பலன்களை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு வளமான ஆண்டாகவே சிம்மராசி நேயர்களுக்கு இருந்திருக்கு. புத்திரர்களுடைய படிப்பு, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு முன்னேற்றம் அல்லது வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய நல்ல வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே இந்த ஆண்டில் உங்களுக்கு வெகு சிறப்பாக கொடுத்துட்டு வர்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி புதனும் இந்த ஆண்டில் வந்து நீச்சத்திலிருந்து மறுபடியும் மேஷராசிக்கு கடரும் போது ஆண்டு துவக்கத்திலே உங்களுக்கு சின்ன சின்ன குடும்ப சங்கடங்களும் கணவன் மனைவிக்குள்ளே சிறு பிரச்சனைகளும் இருந்தாலும் கூட ஆனி ஆடி மாதங்களில் இதெல்லாம் விலகி ஒரு சுமூகமான ஒரு நல்ல உறவுகளை உங்களுக்கு கொடுக்கும். உறவினர்களுடைய வருகை உங்கள் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்களை உண்டாக்கி கொடுக்கும். தடைப்பட்ட திருமணங்கள், திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்ட திருமண காரியங்கள் விரைவாக நடக்கும். என்ன, இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பூர்வீகமான இடம், பூர்வீகமான மண்மனை ஊர் இதிலெல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் எப்பவுமே ஒரு சுயராஜிதமான சொத்துக்கள்லையோ அல்லது பூர்வீகத்தை அடுத்து நீங்கள் இன்னொரு இடத்துல போய் நீங்கள் வாழக்கூடிய அமைப்பில் தான் இருப்பீங்க. இந்த மாதிரி இடமாற்றமாக வாழ்ந்துருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பவுமே முன்னேற்றமும் உயர்வும் கண்டிப்பாக கிடைக்குங்க. புதிய மனைகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வாகனங்கள் சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, இவை எல்லாமே இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு வெகு சிறப்பாக இருக்குதுங்க. இந்த இவ்வளவு பெரிய யோகத்தையும் உங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒன்றரை வருஷமாக விரயஸ்தானத்தில் இருந்த ராகு, எவ்வளவு வந்தாலும் செலவு கொடுத்தவரே இந்த ராகு தான். இந்த ராகு உங்களுக்கு இப்போ சர்வலாபஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். இப்போது ராகு இருந்த ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதனுடைய வீட்டில் இருக்கிறார். புதன் வீட்டில் ராகு இருக்கிறதே சேஷாயன சயனம், ஒரு பெரிய யோகம். உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் தன லாபாதிபதி ஆகிறதுனால ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குரிய கிரகங்கள் கொடுக்கும் பலனத்தை ராகு கொடுக்குறாரு. ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சாயல் கிரகம், அதனால புதன் கொடுக்கும் பலனையே ராகு கொடுக்குறாரு. அப்போ புதன் உங்களுக்கு தனலாபாதிபதியாக வர்றதுனால ராகு அடிப்படையிலேயே யோகத்தன்மை வாய்ந்தவர். புதன் தரக்கூடிய நற்பலன்களை எல்லாமே இந்த ஆண்டுகளுக்கு உங்களுக்கு ராகு கொடுத்துட்டு இருக்கிறதுனால தாய்மாமன் வழியில் உறவுகளில் பிரிவுகள் இருந்தால் கூட நட்பு உண்டாகும். மாமன் வழி சப்போர்ட்டுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களில் பிரச்சனை இருந்தவங்க, கோர்ட்டு கேஸில் இருந்தவங்க எல்லாருமே இந்த ஆண்டு அதிலிருந்து விடுபட்டு உங்களுடைய வழக்குகளை எல்லாம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார். புதிய தொழில், புதிய முயற்சிகள், கூட்டுத்தொழில், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பும்,
கலைஞர்களுக்கு வெற்றி மேலே வெற்றியும் தரக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைய பெற்றிருக்கிறது. நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு, இதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு மஞ்சள். வழிபாடு செய்யக்கூடிய ஆலயம் சிவாலயம், எப்பவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு சிவ வழிபாடு, ஓம் நம சிவாயான்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சர மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலத்தையும் வளத்தையும் தரும். இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஆண்டு.